சிட்டாரா ஹோட்டலில் இருந்து இங்கே பஸ் வரும். பஸ்ஸு இங்கேருந்து போயிட்டு அங்கே பான்ஃபயர் எல்லாம் அந்த ஈவினிங் வந்து கொஞ்சம் ஷோஸ் இருக்குது, அது பார்பிக்யூ டின்னர் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10 o'clock வரைக்கும் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஹோட்டலில் விட்டுருவாங்க. ஸோ வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேக் வந்து கட்டியிருக்காங்க, பான்ஃபயர் டேக். அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா இப்போ நைட்டு இந்த பார்ட்டியை வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும், ஸோ வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆனதுனால நிறைய லைட்ஸ் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே வந்து இங்கேருந்தே வந்து லைட்ஸ் வந்து இந்த ஹோட்டலிருந்தே வந்து லைட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்து ஷூட்டிங் போகிறாங்க. பஸ் வந்து கண்டினியூஸாக ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து 5 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் எந்த டைமிங் வேணாலும் போகலாம். 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கலாம், 7 மணிக்கு போகலாம், 8 மணிக்கு போகலாம், அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம பஸ்ஸில் போயிடலாம், ஏறிடலாம். நாங்கள் இங்கே வந்து பான்ஃபயர் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டோம். வந்ததுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் ப்ரோக்ராமில் போய் உக்காந்துடலாம், அப்புறம் எந்திரிச்சு வர முடியாதுன்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்ததால் இன்னும் க்ரௌட் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக ரூமுக்கு போகலாம் அந்த ஒரு பிளானில் வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஸோ வந்து இங்கே இன்னும் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகலை, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு கொஞ்சம் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மெயின் கோர்ஸ் போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்ச நேரம் ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் சரி மெயின் கோர்ஸ் எல்லாம் வந்து என்ன வச்சுருக்காங்க, பஃபெட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு அப்படி பார்க்கலான்ட்டு வந்து நான் ரேவா கூட வந்து வந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பஃபெட் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸு, வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ்ஜு தனியாக, கிட்ஸு செக்ஷன் தனியாக, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருந்தது. இன்னும் ஒரு 1 hour போனால் இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது, அந்தளவுக்கு வந்து க்ரௌட் ஆகிடும். ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்க்கலான்ட்டு வந்தோம். ஹைதராபாத் பிரியாணி எல்லாம் வந்து வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் வச்சுருந்தாங்க. பாஸ்தா கவுண்டர் இருந்தது. பாஸ்தா வந்து நம்ம கேட்கும்போது அப்படியே சுட சுட வந்து பாஸ்தா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வெஜிடேரியன் செக்ஷன் தனியாக இருந்தது. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து சேம் ஹைதராபாத்தி அந்த கிரேவிஸ் எல்லாம் வந்து நல்ல ஹைதராபாத் ஸ்டைலில் நல்ல ஸ்பைஸியாக இருந்தது. ரொட்டீஸ் எல்லாம் வந்து லைவாக வந்து போட்டு கொடுத்தாங்க. இது வந்து சூப் கவுண்டரு, வெஜ் சூப் தனியாக, அப்புறம் நான்வெஜ் சூப் தனியாக, அந்த மாதிரி வந்து சூப்ஸ் செக்ஷனும் வந்து இருந்தது. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இங்கே வந்து நிறைய பிளேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, பிளேட்ஸ் வித் டிஷ்யூவோடு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே வந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து சாலட் கவுண்டர். சாலட்லேயுமே வந்து வெஜ் சாலடு, நான்வெஜ் சாலடு அப்படின்னு வெரைட்டி ஆஃப் சாலட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. சிக்கனில், எக்கில், அந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் சாலட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பாஸ்தா கவுண்டர் தான் ரொம்ப நல்லா இருந்தது. சுட சுட பாஸ்தா போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொட்டீஸ், நிறைய ரொட்டீஸ் வந்து சுட சுட வந்து நான், பட்டர் ரொட்டி, வீட் ரொட்டி, அந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து பான்ஃபயர் வந்து போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே ஃபயர் வந்து போட்டுருவாங்க இந்த இடத்துல. அது அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்தே கூட வந்து ஸ்டேஜ் பார்த்துட்டே வந்து ஃபுட் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பான்ஃபயரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து நெருப்பு வந்து வச்சுட்டு போனாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பரேட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கார்னிவல் ஃபர்ஸ்ட் வந்து பட்டாசு வச்சு அப்புறம் வந்து கார்னிவல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு வந்து நான்ஸ்டாப்பாக வந்து பரேட் கார்னிவல் வந்து இங்கே நடந்தது. இது எல்லாமே வந்து அப்படியே பாருங்கள்.
கார்னிவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அப்படியே கண் கவரும் கார்னிவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெசர்ட் செக்ஷன் வந்து வந்தோம். டெசர்ட்டில் வந்து இந்த டெசர்ட் தான் இருக்குது, இது தான் இல்லைன்றது இல்லை, அந்தளவுக்கு வந்து செம்மையாக இருந்தது. மால்புவா, அப்புறம் பால் ஏடு வச்சு ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. மூஸ் வந்து சாக்லேட் மூஸு, அப்புறம் இது பேஸ்ட்ரீஸ் வந்து எக்கச்சக்கமான பேஸ்ட்ரீஸ் வந்து இருந்தது. ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து நிறைய புது வெரைட்டி ஆஃப் டெசர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு பேக் டு திரும்ப வந்து இங்கே வந்தோம். உண்மையிலே சொல்லணுன்னா ஒரு ஆசமான டிஜே, டிஜே வந்து பயங்கரமாக வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணாங்க. எல்லா லாங்குவேஜ் மியூசிக்கும் வந்து ப்ளே பண்ணாங்க. காம்பேரிங் பண்ணவங்க செம்மையாக வந்து காம்பேரிங் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஓவராலாக வந்து வர்த் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பான்ஃபயர் பார்பிக்யூ அந்தளவுக்கு வந்து வர்த்தாக வந்து இருந்தது. நிறைய லைவ் டான்ஸ் வந்து பண்ணாங்க, பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹோட்டல் ரீச் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.